Today's the day, so stand up and shout. G-G-O, you got to play to win. G-G-O, let the games begin. You and your team, keep getting better. You're good alone, but better together. G-G-O, you got to play to win. G-G-O, football. Team Barefoot faces a huge crisis as Satellite has been injured because of a malicious foul by their opponent. However, he has no choice but to carry on despite the pain he feels. Up against such unfair competition, Team Barefoot footballers are repeatedly injured. Team Magical Illusion opens a score with a handball. Isaac and the others grit their teeth and then think hard about how to handle this game. They finally come up with a way to foil Team Magical Illusion's hidden foul conspiracy by orchestrating a yellow card. அவ ரூல்ஸ் மீறி விளையாடிட்டு இருக்கான். அவன் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. விழாத, ஸ்ட்ரைக் பண்ணு. அதிரடியான ஒரு ஷாட். டைட்டன் என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பாலை பிளாக் பண்ணு. ஹே டைட்டன், கொஞ்சம் பொறுமையா இரு. ஹே, இப்போ என்ன ஆகும்? Magical Illusion. அவங்களோட சிக்னேச்சர் மூவ்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்பார்க்கிளிங் ஸ்ட்ரைக். டைட்டனால கூட உங்களுக்கு ஈடு கொடுக்க முடியல. அதிரடியா அவங்க ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. பாஃபுட் ஜீரோ. இப்போ என்ன ஆக போகுது? ஷான், ஒரே சமயத்துல மூணு ஃபுட்பாலை என் கண்ணால பார்த்தேன். நம்மள குழப்பறதுக்கு ஏதோ மாயாஜாலம் பண்ணிருக்காங்க. இல்யூஷன் விஷயத்துல நாங்க ரொம்ப கில்லாடி. இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுதா? எங்களை தோக்கடிக்க எந்த டீம் ஆலையும் முடியாது. ஆமா, எந்த டீம் ஆலையும் முடியாது. அந்த ரெண்டு கோமாளிங்களும் ரூல்ஸ் மீறி இந்த மாதிரி தான் ஏதாவது செய்வாங்கன்னு அப்பவே நினைச்சேன். நினைச்சது கரெக்ட் தான். எல்லாமே என்னோட தப்பு தான் ஐசாக். ஏன்னா நான் அதிரடியா ரியாக்ட் பண்ணவே இல்ல. நான் ஷேடோவை வேற இடத்துல இருந்து அவனை தடுக்க சொல்லிருக்கணும். இப்ப ஸ்கோர் 2-0 தான். நமக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. இப்பவும் நாங்க உன்னை முழுமையா நம்புறோம். என்னோட கோல் கீப்பர் சொன்னா மேஜிக்கல் இல்யூஷன்ஸ் வச்சு அவங்க பயங்கரமா விளையாடுறாங்கன்னு. ஒரே நேரத்துல ஏகப்பட்ட ஃபுட்பால்ஸ் கண்ணுக்கு எதிரில வரா மாதிரி தெரியும் சொன்னாங்க. ஆனா ஒண்ணு சொன்னா, அந்த ஃபுட்பால்ல எது உண்மை எது பொய்ன்னு அவனுக்கு தெரியல. டேனி சொல்றதை வச்சு பாக்கும்போது கோல் கீப்பரோட விஷுவல் வீக்னஸ் வச்சுதான் அவங்க விளையாடுறாங்க. அவங்களோட பிளான் அதுதான். சரி, இப்ப நம்ம என்னதான் பண்றது? வேற ஏதாவது வழி இருக்கா? ஐஸ் ரீமாடல் பண்ணலாமா? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அதுக்காக பிளேயரை ரீமாடல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஷானுக்கும் டிமிக்கும் தான் அது தேவை. எங்களுக்கா? ஓ அப்படியா? அப்படி செய்யறதா? நான் ரெடிப்பா. நீங்க ரீமாடல் பண்ணுங்க. இந்த மேட்ச்ல நம்ம எப்படியாவது ஸ்கோர் பண்ணணும், நாம ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் என்னோட லட்சியம். அதுக்காக நான் எதோ பண்ணாலும் செய்வேன். டெர்மினேட்டரா கூட மாறுவேன், டிரான்ஸ்ஃபார்மரா கூட மாறுவேன். இப்ப நான் எதையாவது செஞ்சு ஆகணும். எது பண்ணாலும் செய்யுங்க. இந்த போட்டியில நம்ம ஜெயிச்சாகணும், அவ்வளவுதான். ஹே டிமி, என்ன என்னென்னவோ உளறிட்டு இருக்க. நான் உன்னை மாடிஃபை பண்ண விரும்பல. உனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆசைப்படுறேன். ட்ரைனிங்கா? இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் பிளேயர்ஸோட கண்ணை நம்ம நம்ப முடியாது. டிஃபென்ஸ் பண்றதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னா, கண்ட்ரோலர்ஸ் தான் டிஃபென்ஸுக்கு இன்சார்ஜா இருக்கணும். எதிராளிகளோட மூவ்மெண்ட் நாம தான் கண்காணிக்கணும். ஃபுட்பாலையும் பிளேயர்ஸோட ஷூஸையும் கண்காணிக்கணும். அத நான் எப்படி செய்வேன்? என்னால அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நான் அவங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கேன். ஃபுட்பாலர்ஸ் தான் ரொம்ப சின்னவங்க. அவங்க கால்கள் இன்னும் சின்னதா இருக்கும். அந்த சைஸ் நான் எப்படி பார்க்க முடியும்? தூரத்துல இருந்து பார்க்க இன்னும் எல்லாம் சின்னதா தெரியும். அதெல்லாம் எப்படி என்னால கவனிக்க முடியும்? இப்ப அவன் சொல்றது அருமையான ஐடியா. நம்ம கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும். என்ன சொல்ற நீ? அவன மாதிரியே பேசிட்டு இருக்க. எதுக்கு கவலைப்படாத, நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம கண்டிப்பா தூக்கவே மாட்டோம். மித், இப்ப நீ ஸ்டார்ட் பண்ணலாம். ஷூட் பண்ணு. எதிர்கொள்ள முடியும். மித், போய் ஷூட் பண்ணு. லெஃப்ட்ல அடி. ரோமாதோ கலக்குலா இருக்க. ஷூட் பண்ணு. Ha ha ha!
டிமி எப்பவுமே இந்த அப்சர்வேஷன் ட்ரிக்க ஞாபகத்துல வெச்சுக்கோ. அவன் எந்த டைரக்ஷன்ல எந்த ஷாட் அடிக்க போறாங்கறத கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ என்னன்னு புரிஞ்சுதா? ஆ எனக்கு புரிஞ்சது. டிமி எப்பவுமே கான்ஃபிடண்டா விளையாடு. உன்னால செய்ய முடியும்னு நம்பிக்கை இருக்கு. நான் இது வந்துட்டேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சோ சாரி गाइस. நான் திடீர்னு எங்க போயிட்டேனேன்னு நீங்க கவலையா இருந்தீங்களா என்ன? நான் அப்படி எல்லாம் செய்வேனா சொல்லுங்க. நீங்க எல்லாம் பிராக்டீஸ் முடிச்சிட்டீங்கல்ல? என்ன நீ எங்கயாவது போயிட்டியா? அது இப்போதானே கொஞ்சம் ஞாபகம் வருது. ஆனா இவ இவ்ளோ சீக்கிரம் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதெல்லாம் விடுங்க. மேனேஜரா இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நிறைய வேலையில செய்யணும். நம்ம டீமோட சர்வா ஒரு ஜிஜிஓ ஃபுட்பாலரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அவன் இப்ப விளையாட ரெடியா இருக்கான். இப்ப எதுக்காக ஜிஜிஓ கேமுக்கு ஒரு புது ஃபுட்பாலரை கூட்டிட்டு வந்திருக்க? நான் செலக்ட் பண்ணனா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இந்தாங்க, இது ரொம்ப அழகா ரேப் பண்ணி பிங்க் ரிப்பன் போட்டு கட்டி கொண்டு வந்திருக்கேன். அந்த பிளேயருக்கு ஒரு யூனிஃபார்மும் கொடுத்திருக்கேன். அதன வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி போதும் கர்ல், இதுக்கு மேல எங்களை தொந்தரவு பண்ணாத. நீ போய் உன்னோட சியர் லீடிங் வேலையை மட்டும் பாரு. இப்ப நான் எங்க உன்னை தொந்தரவு பண்ண? எப்படியும் எங்களுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் தேவைதான் கர்ல். அது வந்து என்னன்னா, மேட்ச் கண்டினியூ ஆகுது. டீம் மேஜிக்கல் இல்யூஷன் ரெண்டு கோல் அடிச்சு முன்னணியில இருக்காங்க. டீம் பேஸ்கெட் இன்னொரு கோல் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கேம்ல இருந்து வெளியேறிடுவாங்க. ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. கைஸ் கவனிங்க, நீங்க நேருக்கு நேரம் மோத வேண்டாம். லாங் பாஸ் மட்டும் பண்ணுங்க. ஜாக்கிரதையா இருங்க. கோல் பை கோல். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிளேயர்ஸ் ரொம்ப வேகமா பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஜிஜோ கேம் இப்ப ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. அவங்க தலைகீழ நின்னால நம்மள ஒண்ணு பண்ண முடியாது. ஆமா, உங்களால ஒண்ணு பண்ண முடியாது. மறுபடியும் சீட் பண்ண போறாங்களா? இல்ல, எனக்கு அப்படி தோணல. அவங்க கேமராவை பிளாக் பண்ண நினைக்க மாட்டாங்க. போன தடவை அவங்க பண்ணது எதுவுமே வொர்க் அவுட் ஆகல இல்ல. இப்ப அட்டாக் பண்ணலாம். நோ மிஸ். என்னால இதை நம்பவே முடியல. அவங்க எப்படி இதை பண்ணாங்க? கண்ணு மிக்கிற நேரத்துல அவங்க உன்னை தட்டி விட்டுட்டு போயிருவாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப அலர்ட்டாவும் இருக்கணும், ஃபாஸ்டாவும் செயல்படணும். அதுதான் டெக்னிக். வித்தியாசமான லீகல் டாக்டிக்கலையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க சீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள பிசிக்கல் கான்டாக்ட் இருக்கு. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. எஸ் 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 மேத் அடிபட்டு கீழே விழுந்துட்டான். அவ பாலை தடுக்கும் போது ஏற்பட்ட விபத்து அது. அவனுக்கு அடிபட்டு இருக்கு. ரெஃபரி என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வயலண்டான டாக்டிக்கை யூஸ் பண்ணதா சொல்றாங்க. நீங்க நிக்காத, சீக்கிரமா அவங்க பின்னாடி போ. நியூக்ளியஸ் நேருக்கு நேர் மோதாத. இது பிரமாதம். பால ரொம்ப அற்புதமா பாஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அவங்க கோல் போஸ்ட் நெருங்கி வந்துட்டாங்க. அதை எதிர்கொள்ள அவங்க தயாரா இருக்காங்களா? பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். லெஃப்ட் போ இல்ல ரைட் போ. ரைட் போ, லெஃப்ட் இல்ல, ஸ்ட்ரைட்டா போ. பிரமாதோ. மேஜிக்கல் எலிஷன் கிக் பண்ண போல அவங்க ஈஸியா புடிச்சிட்டாங்க. ரொம்ப அற்புதம். ஏய் கலக்கிட்ட பிரமாதோ. ஷான், யூ ஆர் அமேசிங். எப்படி இப்படிலாம் நடந்துச்சு? எனக்கு ரொம்ப கோபம் வருது. பேக்குட் டீம் ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்காங்க. அவங்களுடைய தாக்குதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடிப்பட்ட மேத் ரொம்ப வேகத்தோட செயல்படுறான். ரொம்ப வேகமா முன்னேறான். கிராவிட்டி ட்ரிபிள். அதுதான்
அவனுக்கு அடிபட்டு இருக்க. இந்த நிலைமையில அவனால எந்த ஒரு அட்டாக்கையும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. அற்புதமான கேக். எப்படி இப்படிலாம் நடக்குது, நம்பவே முடியல. கோல் பாஃபுட் டீம் அதிரடியா செயல்பட்டு ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. 2-1 ரொம்ப சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. கோ கோ பாஃபுட், கோ கோ பாஃபுட். ஹே மித், என்னாச்சு? நான் பாக்குறது கனவா இல்ல நனவா? எப்படி இப்படிலாம் நடக்குது? ஆமா, எப்படி இப்படி எல்லாம் நடக்குது? நாய மூடு. நீயா எதுவும் யோசிச்சு பேச மாட்டியா? நான் பேசறத அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. மன்னிச்சிடு மித், எனக்கு பதில் சொல்லு. நீ நல்லா தான இருக்க? ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. திடீர்னு சாட்டலைட் கேடாச்சு. சாட்டலைட்க்கு அடிபட்டு இருக்கு. சாட்டலைட்ட வெளியேத்தணும். ஓ நோ, அவனோட மேக்னெட்டிக் கோர் மெமரிஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். கொஞ்சம் டைம் ஆகும். இதுக்கு அப்புறம் அவனால விளையாட முடியும்னு எனக்கு தோணல. சேட்டலைட் இருந்தானே, ரொம்ப சூப்பரா ஷூட் பண்ணிருப்பான். மித்து கீழே குடுத்து ஷூட் பண்றதுக்கு இப்ப யாருமே இல்லையே. நம்ம இப்ப வசமா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. இப்ப நம்ம அடுத்த கட்டமா வேற என்னதான் செய்யறது சொல்லுங்க. எதுக்கு மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? நானா இருக்கல்ல. விளையாடாத கேள், சும்மா எங்களை தொந்தரவு பண்ணாத. இது ரொம்ப சீரியஸான காம்படிஷன். நீ வெளியே நிக்கிறதா நல்லது. என்ன பேசுற நீ? நான் ஒரு ஜிஜிஓ ஃபுட்பாலரை கொண்டு வந்திருக்கேன், அத பாரு. நீங்க பாரு, உனக்குதான் ஜிஜிஓ ஃபுட்பாலர் பத்தி எதுவும் தெரியாது. அப்புறம் எப்படி நீ உன செலக்ட் பண்ண? நான் ஜிஜிஓ ஃபுட்பாலர் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கேன். சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாத்தியா ஐசக் கூட என்ன நம்பரா? நம்மளால அவன ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியலையே. கவலைப்படாத கால், புதுசா ஒரு சப்ஸ்டிட்யூட் வந்தாதான் இந்த கேமுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் வந்த மாதிரி இருக்கும். அப்படி பண்ண அவங்க கவனத்தை திசை திருப்பலாம். எப்பவும் கிடைச்ச வாய்ப்பை தவற விடவே கூடாது. கால் சரியா தான் சொல்றான். மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் நம்மளால உருவாக்க முடியும். சாட்டலைட் ஃபீல்ட விட்டு போயிட்டான். அவனுக்கு பலம் அடிபட்டு இருக்கு. அவனுக்கு பதில சப்ஸ்டிட்யூட் உள்ள வந்திருக்கான். நியூ ஃபுட்பால் வாஸ் ஸ்விஃப்ட். அவனோட பேக்ரவுண்ட் என்ன? ஒருவேளை சீக்ரெட் வெப்பனா இருப்பானா? எனது சீக்ரெட் வெப்பனா? கொஞ்சம் கவனமா கேளு. ஒரு புது ஃபுட்பாலர் ஸ்விஃப்ட் நம்ம களம் இருக்கிறது சரிதான். ஆனா நம்ம ஒரு விஷயம் மட்டும் செய்யணும். எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி நடிக்கணும். அவங்க செய்யற சதி வேலை நமக்கு தெரியாத மாதிரி. ஹே, ஒரு நிமிஷம், பேர் ஃபுட்டுக்கு சப்ஸ்டிட்யூட் ஃபுட்பாலர் யாருமே இல்லையே. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். திடீர்னு ஒருத்த எங்க இருந்து முளைச்சு வந்தா? எப்படி வந்தான்? இங்க பாரு ஸ்பார்ஸ், புதுசா வந்தவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஆமா, கண்ணு இருக்கட்டும். எனக்கும் புரியல. முதல் முறையா Magical Illusion team members புதுசா வந்த பிளேயரை ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன ஸ்விஃப்ட், அசையாம நிக்கிறா? அவனை விடாத, சீக்கிரமா போ. எந்த காரணத்தை கொண்டும் அந்த பாலை விட்டு கொடுக்காத. ஆமா, அந்த பாலை விட்டு கொடுக்காத. அவங்க மறுபடியும் நம்மள நெருங்கி வந்துட்டாங்க. மின்னல் வேகத்துல முன்னேறிக்கிட்டு இருக்கா. யாருமே எதிர்பார்க்கல. கண்ணிமைக்கிற நேரத்துல எல்லாரையும் முன்னேறி போயிட்டே இருக்கிறான்.
பாரடா எப்படி இப்படி நடந்துச்சு சூப்பர் அவன் கலக்கிட்ட ஸ்விஃப்ட் நீ நிஜமாவே கூல் தான் ஹே நான் சொல்றத கேளு தொடர்ந்து அட்டாக் பண்ண விடாத விட்டு கொடுக்காத டாக்கிள் பண்ண கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிரே மறுபடியும் ஒரு கோல் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு சூப்பர் கோல் அடிச்சிருக்காங்க few seconds-லயே கோல் அடிச்சிருக்காங்க உண்மையிலேயே இது பிரமாதம் ஸ்விஃப்ட் பரட்ட பார்த்தியே இல்ல பார்த்தியா சொன்ன மாதிரி கோல் போட்டுறாங்க நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப வித்தியாசமா விளையாடுறாங்க ஆமா வித்தியாசமா விளையாடுறாங்க அவங்க கிக் பண்ணிட்டாங்க வா சீக்கிரமா கால் இவனை என்னால புரிஞ்சிக்கவே முடியல என்ன யோசிச்சிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான் நான் அத சொன்னல என்ன எதுவும் கேட்காத ஸ்விஃப்ட் மாதிரியான ஒரு சூப்பர் பிளேயர் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அவங்க மறுபடியும் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண பாக்குறாங்க பழைய டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க டிம்பி சீக்கிரம் ஏதாவது பண்ணு ரைட் சைடு போ ஏதாவது ஒரு பக்கத்துல நில்லு சீக்கிரமா லெஃப்ட் கட் பண்ணு பிரமாதம் ஆனா அவனுக்கு அடிபட்டுச்சு போல இருக்கு என் கால லேசா அடிபட்டிருக்கு ஷான் அவனோட கண்டிஷன் சரியில்லை இப்படியே போனா நம்மளால விளையாட முடியாம போயிடும் போல இருக்கு இன்னொரு தடவை அதே மாதிரியான ஒரு ஷாட் அடிச்சாங்கன்னா ஷேடோவோட பார்க்க முடியாது போல இருக்கு அவனால தடுக்கவும் முடியாது கொஞ்சம் பொறுமையா இரு ஷான் அவசரப்பட்டு நாம ஏதாவது செஞ்சோனா அதுக்கு அப்புறம் இந்த மேட்ச்ல நாம தோத்துருவோம் ஐ அம் சாரி என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியல ஷேடோ இந்த மாதிரி விளையாடதே இல்ல ஒரு நிமிஷம் இந்த கேம்ல நம்ம இன்னொரு வேலை செய்யலாம் கண்டிப்பா நம்மளால அதை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா தாராளமா செய்யலாம் இன்னும் ஒரு நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்கு டீம் பேர்ஃபுட் ஜெயிச்சிருவாங்களா நீ ரொம்ப கான்ஃபிடண்டா செயல்படணும் சாக்கிரத நாங்க எல்லாருமே உன்னை நம்பிதான் இருக்கோம் ஓ உடனே அந்த பால பிளாக் பண்ணு உன்னால முடியும் டைட்டன் அவன் லெஃப்ட்ல போயிட்டு இருக்கான் போய் அவனை டாக்கிள் பண்ணு டாக்கிளுக்கு ரெடி ஆயிட்டான் சூட்டோட அதிரடி அட்டாக் பிரமாதம் ஸ்விஃப்ட் கம் ஆன் இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு கொஞ்சம் வேகமா போ ஸ்விஃப்ட் நல்ல முடியும் ரொம்ப அற்புதமான ஒரு பாஸ் யாராலுமே ஸ்விஃப்ட்க்கு ஈடு கொடுக்க முடியல சீக்ரெட் ஸ்விஃப்ட் இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு ஸ்விஃப்ட் எனக்கு பாஸ் பண்ணு கம் ஆன் மேத் இப்ப உன்னோட டர்ன் ஃபோக்கஸ் பண்ணு ஆமா என்னோட டர்ன் தான் ரோலிங் ஃப்ளை ஸ்டேக் கோல் டீம் பேக்ஃபுட் 3 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டாங்க முன்னாடி ஸ்கோர் 240 வருது இப்ப 342 ஆயிடுச்சு ரொம்ப அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் இவங்க ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாங்க உனக்கு என்ன ஆச்சு பதில் சொல்லு மித் மேத் உனக்கு ரொம்ப நன்றி எனக்கு நன்றி சொல்லாதீங்க நம்ம சேர்ந்து வேலை செய்யணும்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தோம்ல உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி
இந்த மாதிரி சூப்பர் டீமோட இது வரைக்கும் நான் விளையாடினதே இல்ல. இது எங்களுக்கு ஒரு புது அனுபவம். சரி இப்ப நாங்க இந்த இடத்தை விட்டு போறோம். ஆனா கூடிய சீக்கிரம் நம்ம மறுபடியும் சந்திப்போம் நினைக்கிறேன். நிரந்தரமா நாங்க இங்க இருந்து போயிட்டோம்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமா அப்படி மட்டும் நினைக்காதீங்க. இவனுங்க சரியான கோபம் இல்லைங்க. உங்க எல்லாருக்கும் நாங்க ஒரு கிஃப்ட் தரோம். இது எல்லாம் உங்களுக்காக தான். வெக்கப்படாதீங்க, புடிச்சுக்கோங்க. என்னங்க? ஆமா என்னங்க? Well, Isaac, I think you're going to be spending at least the next few days fixing footballers. Huh. Fox is Team Magical Illusion's right forward. He makes a perfect team with Flint in carrying out their underhanded hidden foul strategy and rough tackles. Also a subpar GGO footballer, Sparks likes to first injure his opponent to weaken his capability so as to put them on uneven ground. Like Flint, he wears special sparkling illusion boots and can make illusion-inducing shots called Sparkling Strike. Day. So stand up and shout, GGO. We've got to play to win, GGO. Let the games begin. You and your team.